இளம் வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை மாதந்தோறும் உதவித்தொகை வழங்க வேண்டுமென நீண்ட நாளைய கோரிக்கை. முதன் முதலில் தமிழகத்திலே ஜூனியர் அட்வொகேட்ஸ்க்கு சைஃபண்ட் கொடுக்க வேண்டும் என்பதற்காக குரல் எழுப்பியது அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம். ஒரு 20 ஆண்டு கால நீண்ட நாளைய கோரிக்கை. இது இந்த கோரிக்கைக்காக பல்வேறு மாவட்டங்களிலே கருத்தரங்கங்கள், மாநிலந்தழுவிய ஆர்ப்பாட்டம், மறியல் என்று பல்வேறு போராட்டங்கள் என்பது நடைபெற்று வந்தது. கடந்த காலத்திலே தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருந்தக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்களையும் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களையும் பலமுறை இதற்காக நாங்கள் மனு அனுப்பியிருக்கிறோம். சட்ட அமைச்சர்களையும் சந்தித்து மனு அனுப்பி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். பல்வேறு கோரிக்கை மாநாடுகளை மாநிலந்தழுவிய அளவிலே நடத்தினோம். அதேபோல் சமீபத்தில் விழுப்புரத்திலே சட்ட அமைச்சரின் சொந்த மாவட்டமான விழுப்புரம் மாவட்டத்தில் மாநில அளவில் ஒரு கோரிக்கை மாநாடை நடத்தினோம். அதேபோல் பல்வேறு வழக்கறிஞர் சங்கங்களும் இந்த கோரிக்கையை எழுப்பின. பார் கவுன்சில், தமிழகத்தினுடைய பார் கவுன்சிலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியது. தமிழக அரசு, தற்போதைய தமிழக அரசு இளம் வழக்கறிஞர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் உதவித்தொகை கொடுப்போம் என்று அறிவித்துள்ளார்கள். அதற்காக அரசாணையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் முழு மனதோடு வரவேற்கிறது. இந்த உதவித்தொகை இளம் வழக்கறிஞர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இது இந்த உதவித்தொகை வந்து அனைத்து இளம் வழக்கறிஞர்களுக்கும் கிடைக்கணும். அதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணணும். முதலில் 1000 பேர் என்று 1000 பேருக்கு என்று அறிவித்துள்ளதாக தகவல் வந்துள்ளது. அனைத்து இளம் வழக்கறிஞர்களுக்கும், நீதிமன்றத்திலே பணியாற்ற தொழில் செய்யக்கூடிய அனைத்து இளம் வழக்கறிஞர்களுக்கும் இந்த உதவித்தொகை கிடைப்பதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னால் இன்றைக்கு வந்து நம்ம தமிழகத்தினுடைய அரசியல் கலாச்சாரம், அதாவது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான வழக்கறிஞர்கள், இந்த முதல் தலைமுறையான வழக்கறிஞர்கள், ஏராளமான இளம் வழக்கறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். விவசாய வீட்டு பிள்ளைகள், சாதாரண வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இன்றைய தினம் வழக்கறிஞர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு இந்த தொழிலில் இணைத்து அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்களை கற்றுணர்ந்து தொழிலில் நிலைக்க வேண்டுவதற்கு இந்த தொகை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே இந்த உதவித்தொகையை நாங்கள் மனதார வரவேற்கிறோம்.